விஆர் நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல Redmi மொபைலில் உள்ள நோட்டிபிகேஷன் பாரை ஸ்டைலிஷாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுவதால் இந்த ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போஸ் உங்களுடைய மொபைலில் இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆனால் உங்களுடைய மொபைல் எது என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார் எந்த ஸ்டைலில் இருக்குது என்பது உங்களுக்கு ஷோ ஆகும். இதனுடைய ஸ்டைலை எந்த ஒரு ஆப்பும் பயன்படுத்தாமல் சேஞ்ச் பண்ணுவது எப்படின்னு இப்போது பார்ப்போம். உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியலனா இந்த இடத்துல உள்ள சர்ச் பாக்ஸில் நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளார வர முடியும். அடுத்து இந்த இடத்துல உள்ள நோட்டிஃபிகேஷன் சேடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள கண்ட்ரோல் சென்டர் அண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரை பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக மாறி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.